அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சீரீஸில், இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் பார்த்தோம். அதாவது ஒரு மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம்மை எப்படி ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு எலமெண்ட் மெக்கானிக்கல் சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட், அதாவது மாஸ், டேஷ்பாட், தென் ஸ்ப்ரிங், இதெல்லாம் எப்படி எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக மாறுது, எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ணுச்சில எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷனான ஒரு மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமை எப்படி எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம் இருக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்டும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக நம்ம மாற்றச்சில் எந்த மாதிரியான எலமெண்ட் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரியான காம்பனண்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிறவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டமில் வந்து ரெண்டு சப்டாபிக்கை நம்ம பிரிக்கலாம். அதாவது டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் ஒன்று, ரொட்டேஷனல் சிஸ்டம் ஒன்று. ஸோ இந்த ஒவ்வொரு சப்டாபிக்கும் மறுபடியும் நாலு வகையாக பிரிக்கும். அதாவது டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமை ரெண்டு வகையாக பிரித்தோம்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி நமக்கு கிடைக்கும், அதேமாதிரி ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி கிடைக்கும். அதே மாதிரி ரொட்டேஷனல் சிஸ்டமை நம்ம ரெண்டாக எப்படி பிரிக்கலாம்னா டார்க் வோல்டேஜ் அனலாகி, அதேமாதிரி டார்க் கரண்ட் அனலாகி அப்படின்னு பிரிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் என்னென்னா ஃபோர்ஸ், நமக்கு அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் என்னென்னா வெலாசிட்டி. அதே இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் நம்ம இன்புட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கரண்ட் கொடுக்கலாம், இல்லை வோல்டேஜும் கொடுக்கலாம். அதேமாதிரி நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா வோல்டேஜும் கிடைக்கலாம் இல்லை கரண்ட்டும் கிடைக்கலாம். ஓகே, ஸோ இதனால தான் நம்ம வந்து இன்புட்டில் வந்து ரெண்டு யூஸ் பண்ணலாம். ஒன்று கரண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கரண்ட் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வோல்டேஜ் சோர்ஸும் நம்ம வைக்கலாம். இந்த காரணத்துக்காக வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம பார்க்க வேண்டியது ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி, தென் கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி பார்க்கணும். இது ரொட்டேஷனல் சிஸ்டம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸ்க்கு தான் இன்னொரு நேம் என்னென்னா டார்க். ஓகே, ஸோ ஒரு ரொட்டேஷனல் சிஸ்டம், ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டமை நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக ரெப்ரசன்ட் பண்ணிச்சில் வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம பார்க்க வேண்டியது டார்க் வோல்டேஜ் அனலாகிக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதே இது ஒரு மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணிச்சில் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது டார்க் கரண்ட் அனலாகி. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ இந்த ரெண்டு அனலாகிலையும் என்ன மாதிரியான மெக்கானிக்கல் காம்பனன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டாக மாறுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டேப்லேஷன் வந்து ஏற்கனவே அனலாகஸ் எலமெண்ட்ஸ் இன் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி. ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி, இது ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி. ஸோ ஃபோர்ஸ்னு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமாக தான் இருக்கணும். நம்ம மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமுக்கு போகும். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம்லையும் என்ன ஆச்சுன்னா, மெக்கானிக்கல் சிஸ்டமில் வழக்கம் போல மூணு எலமெண்ட் இருக்கும். ஒன்று என்னென்னா மாஸ், ரெண்டாவது டேஷ்பாட், மூணாவது ஸ்ப்ரிங்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாஸ் என்ன பண்ணணும், ஒரு பாடிக்கு இருக்கிற மாஸ் வந்து அந்த ரொட்டேஷனல் டார்க் கொடுக்கச்சில அதோட மாஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இங்கே மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் இன்புட் என்ன யூஸ் பண்ணணும், டார்க்கு, அவுட்புட் வந்து வெலாசிட்டி கிடையாது, ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஆங்குலர் வெலாசிட்டினா எவ்வளவு ஆங்கிளை வந்து அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே ஸ்வைப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஆங்குலர் வெலாசிட்டி. தென் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது ஃபோர்ஸ் வோல்டேஜ், அதாவது டார்க் வோல்டேஜ் அனலாகிங்கிறதுனால இன்புட்டில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவுட்புட் வந்து நம்ம கரண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் டார்க் வோல்டேஜ் அனலாகி, வோல்டேஜ் அங்கே வர்றதுனால வோல்டேஜ் வந்து இன்புட்டில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி பார்ப்போம். ஒரு பாடி இருக்குது, ஸோ அந்த பாடியில் வந்து டார்க்கு கொடுக்கச்சில அது வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா கொடுக்குது. ஓகே, தென் அந்த பாடி வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜே அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுக்குது. ஓகே, அப்போ இந்த டார்க் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டார்க் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் தீட்டா. ஓகே, இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த டார்க் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு இந்த டார்க் டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம எப்படி எழுதுறோன்னா டி ஈக்குவல் டு ஜே இன்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி, டி இஸ் ஈக்குவல் டு ஜே இன்டு டி ஒமேகா டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதிடுறோம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து இதை இப்படி இருக்கிற ஒரு காம்பனண்ட் மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் காம்பனண்ட்டை நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டாக மாற்றச்சில் நமக்கு எந்த மாதிரியான எலமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் சாரி இன்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அவுட்புட். ஓகே. ஸோ எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டில் எந்த காம்பனண்ட் எந்த காம்பனண்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு இன்புட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அவுட்புட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது இன்புட் வோல்டேஜுங்கிறதுனால எந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணால் வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கரண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கிடைச்ச காம்பனண்ட் வந்து இண்டக்டர். ஓகே. ஸோ ஒரு இண்டக்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இண்டக்டர் சர்க்யூட்டில் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் ஈ இருக்குது, தென் அதனால் ஒரு கரண்ட்டு ஐ வந்து சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட்டு தான் இந்த இண்டக்டர்லேயும் ஃப்ளோ ஆகும். அப்போ இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கல. நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் தான் எல் இன்ட்டு டிஐ டிவைடட் பை டிடி. தென் இங்கே இண்டக்டர் தவிர வேறு எந்த காம்பனண்ட்டும் இல்லாததுனால இண்டக்டருக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்குமோ அது வோல்டேஜ் சோர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன எழுதிடுறோம் அப்படின்னா வி ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ டிவைடட் பை டிடிக்கு பதில் இ ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடி அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் என்னது, இன்புட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அவுட்புட் கரண்ட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நமக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுக்குது. ஸோ நமக்கு மெக்கானிக்கல் சிஸ்டமில் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஒரு டார்க்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலாகியில் டார்க் வோல்டேஜ் அனாலாகியில் எது மூலமாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா இன்டக்டர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்த காம்பனண்ட் மெக்கானிக்கலில் டேஷ்பாட் இருக்குது. ஓகே. அந்த டேஷ்பாட் வந்து ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் பி கொடுக்குது. ஓகே. தென் அந்த டேஷ்பாட்டில் அப்ளை பண்ணுற டார்க் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா வெலாசிட்டிக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ரேட் ஆஃப் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஒமேகானுங்கிறதுனால டி டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போது இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் இது மாற்றுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் என்ன ஆகுதுன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் வரணும் அப்படின்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அவுட்புட் கரண்ட் வரணும்னா என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே. மறுபடியும் ஸோ ரெசிஸ்டர் வச்சு ஒரு சர்க்யூட் போட்டோம் அப்படின்னா இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அது மூலமாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட் வந்து ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகும். இப்போ ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகும், ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது நம்ம அப்படி கண்டுபிடிச்சோன்னா இ ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர். ஓகே. இ ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஐ கிடைக்குது. ஸோ இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ, இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அவுட்புட் கரண்ட் கிடைக்குது. ஸோ நமக்கு மெக்கானிக்கல் சிஸ்டமில் ஒரு ரொட்டேஷன் மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் ஒரு டேஷ்பாட் வச்சு நமக்கு காம்பனண்ட் இருந்துச்சுன்னா அதை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக மாற்றச்சில் நமக்கு ரெசிஸ்டர் சர்க்யூட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே. இது ஒன்று. அடுத்த காம்பனண்ட் பார்ப்போம். மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் அடுத்த காம்பனண்ட் என்ன இருக்குது அப்படின்னா டார்ஷனல் ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த டார்ஷனல் ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ ஸ்டிஃப்னஸ் கொடுக்கு அப்படின்னா கேங்கிற ஸ்டிஃப்னஸ் கொடுக்குது. ஓகே. ஸோ இப்போ ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணிச்சில் அதில் அப்ளை பண்ணுற டார்க் வந்து எதுக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு இருக்கும். ஓகே. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. அந்த ப்ரொபோர்ஷனலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிஃப்னஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். டி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ இன்டெக்ரேஷன் ஆஃப் ஒமேகா டிடி. இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான காம்பனண்ட்டை எந்த ஒரு இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் கரண்ட் இருக்கணும் அப்படின்னா என்ன காம்பனண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ கெப்பாசிட்டர் வச்சு ஒரு சர்க்யூட் போட்டோம் அப்படின்னா இன்புட்ல வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதனால் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட் கெப்பாசிட்டர் வழியாக பாஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வி ஈக்குவல் டு 1/C இன்டூ இன்டெக்ரேஷன் ஆஃப் ஐடிடி. E equal to integration of IDT. அதாவது இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் அவுட்புட் கரண்ட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த கெப்பாசிட்டர் வச்சு பண்ணுறதுனால நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இது மூலமாக என்ன நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண டார்ஷனல் ஸ்ப்ரிங் மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் யூஸ் பண்ணோன்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலாகியில் சாரி டார்க் வோல்டேஜ் அனாலாகியில் நம்ம கெப்பாசிட்டர் வச்சு கெப்பாசிட்டர் சர்க்யூட் வச்சு அந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது டார்க் வோல்டேஜ் அனாலாகி. இப்போ டார்க் கரண்ட் அனாலாகி யூஸ் பண்ணோம். ஓகே. இதுக்கு இதில் என்னென்னா நம்ம அந்த வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கும், எந்த மாதிரியான காம்பனண்ட் இதில் மாறுது அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ இதே தான் மெக்கானிக்கல் சிஸ்டம். ஓகே, ஸோ இன்புட் வந்து டார்க், அவுட் புட் ஆங்குலர் வெலாசிட்டி. அதே இது டார்க் கரண்ட் அனலாகியில் நமக்கு இன்புட் என்ன ஆகுதுன்னா கரண்ட் சோர்ஸ் ஆகுது. ஓகே, தென் அவுட் புட் என்னென்னா வோல்டேஜ் அக்ராஸ் தி காம்பனன்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் தி எலமெண்ட் அப்படி ஆகுது. ஓகே, இப்போது மெக்கானிக்கல் ரொட்டேஷன் சிஸ்டமில் நம்ம வந்து டேஷ்பாட் யூஸ் பண்ணுறோம், சாரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூஸ் பண்ணுறோம், ஒரு மாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாஸ் ஒரு பாடிக்கு அக்ராஸாக நம்ம கொடுக்குற டார்க் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, அதாவது இன்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இங்கே கரண்ட் டார்க் கரண்ட் அனலாகியில் எந்த ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணணும்னா நமக்கு இன்புட் கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வோல்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ கெப்பாசிட்டரில் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வோல்டேஜ், ஐ ஈக்குவல் டு சி இன்டு டிவி பை டிடி. ஓகே, ஸோ இப்படி வந்தது. ஸோ மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் நமக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அக்ராஸாக இருக்கிற டார்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ஃபோர்ஸ் டார்க் கரண்ட் அனலாகியில் நம்ம கெப்பாசிட்டர் சர்க்கியூட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக டேஷ்பாட். டேஷ்பாட் யூஸ் பண்ணச்சில் நமக்கு டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்குலர் வெலாசிட்டி, வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெக்ரேஷனும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கரண்ட் ஃபோ டார்க் கரண்ட் அனலாகியில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணலான்னா ரெசிஸ்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெசிஸ்டரில் தான் ஃபோ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெக்ரேஷனும் இன்வால்வ் ஆகாமல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலிட்டியில் இருக்கும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், ஐ ஈக்குவல் டு ஒன் பை ஆர் இன்டு வி. ஓகே, ஸோ நம்ம இப்படி மாற்றிடலாம். மெக்கானிக்கல் ரொட்டேஷன் சிஸ்டமில் நமக்கு டேஷ்பாட் இருந்துச்சு அப்படின்னா அதே இது டார்க் கரண்ட் அனலாகியில் நம்ம ரெசிஸ்டர் சர்க்கியூட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, அதே இது. அடுத்ததாக ஸ்ப்ரிங், டார்ஷனல் ஸ்ப்ரிங் இருக்கிற பட்சத்தில் நம்ம மெக்கானிக்கல் ரொட்டேஷன் சிஸ்டம் இங்கே ஸ்ப்ரிங் இருக்கிற பட்சத்தில் நமக்கு எப்படி இருக்குன்னா இன்புட் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் அவுட்புட் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது. ஸோ இப்போ டார்க் கரண்ட் அனலாகியில் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் எந்த காம்போனன்ட் யூஸ் பண்ணால் இன்புட் கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கிடைச்ச எலமெண்ட்டு தான் இண்டக்டர். இண்டக்டரில் தான் என்னது கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் வோல்டேஜ் வருது. ஓகே, ஸோ நமக்கு கிடைச்ச இக்குவேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எல் இன்டு இன்டெக்ரேஷன் ஆஃப் விடிடி. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்னென்னா டேஷ்பாட் யூஸ் பண்ணால் பிரச்சனையே கிடையாது. ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகிலையும் சரி, டார்க் வோல்டேஜ் அனலாகிலையும் சரி, ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகிலையும் சரி, டார்க் கரண்ட் அனலாகிலையும் சரி, என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் நம்ம ரெசிஸ்டர் வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. அதே இது நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகியில் இண்டக்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதே இது டார்க் கரண்ட் அனலாகியில், ஓகே, டார்க் வோல்டேஜ் அனலாகியில் இண்டக்டர் வைக்கிறோம், டார்க் கரண்ட் அனலாகியில் நம்ம கெப்பாசிட்டர் வைக்கிறோம். இதே இது டார்ஷனல் ஸ்ப்ரிங் வைக்கச்சில், ஓகே, மெக்கானிக்கல் சிஸ்டமில் டார்ஷனல் ஸ்ப்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அதே இது டார்க் வோல்டேஜ் அனலாகியில் கெப்பாசிட்டர் இருக்குது, டார்க் கரண்ட் அனலாகியில் இண்டக்டர் இருக்குது. ஓகே, ஸோ இது மாறி வரும். ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம பார்த்து பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான வித்தியாசங்கள். இதே மாதிரி தான் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகிலையும் ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகியில். ஓகே, ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகியில் நம்ம வந்து ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் சிஸ்டமில் ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் இண்டக்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் வித்தியாசங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமையும் எப்படி எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக மாற்றுறது, எந்த மாதிரியான காம்பனண்ட் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் அது ஐடென்டிக்கல் சிஸ்டமாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் மெக்கானிக்கல் சிஸ்டமும் ஐடென்டிக்கல்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அதாவது எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டமில் மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம், மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம், இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்து வர வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இன்னும் தெள்ள தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோஸில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.